திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் திரையுலகில் அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் இவர். விஜயகாந்த் நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற ஊமை விழிகள் படத்தில் கார்களின் தொடர் அணிவகுப்பில் முகப்பு விளக்குகளை எரிய வைத்து அதை வித்தியாசமாக படமாக்கி ரசிகர்களிடம் கைத்தட்டல் வாங்கியவர் இவர்தான். ஒருவரை மட்டுமே நடிக்க வைத்து முழு படத்தை இயக்கியவர் இவர்தான். இரு நாய்கள் மட்டுமே நடித்துள்ள கிளவர் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு வாழ்த்து வருகை தந்துள்ள இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும், நண்பர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும், கவிக்கோ அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அவரது துணைவியார் தயாரிப்பாளர் பிப்பம்மாள் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்கள். படத்தின் தலைப்பு கிளவர் அப்படின்னு வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த இயக்குனர் அவர் தான் தயாரிப்பாளர், மனைவி துணைவியார் தயாரிப்பாளர்னா அவர் தான் வந்து தயாரிப்பாளர். அவர் தான் ரொம்ப கிளவரான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஏன்னா பலர்கிட்ட ஓடி ஓடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லும் போதே அவர் குரல் வந்து தழுதழுத்துடுச்சு. நாங்களாம் இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்கோம், பலர்கிட்ட ஓடிட்டு தான் இருக்கோம். அது யார்கிட்டலாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு படம் வந்ததுனாலே நம்ம பின்னாடி ஓட வேண்டிய சூழலில் தான் இருக்கோம். அதில் நீங்கள் வந்து கிளவராக புத்திசாலித்தனமாக உங்கள் வீட்டிலே இருக்கிற ரெண்டு அருமையான ஜீவன்களை வச்சு, ஜீவன் கூட சொல்லக்கூடாது, கார்த்திகா கிருத்திகாவை, ரெண்டு கார்த்திகா கிருத்திகான்னு ரெண்டு ஹீரோயினை வச்சு அற்புதமான ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் கிளவர். அது சொந்தமாக நீங்களே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணது வந்து இன்னும் கிளவரான ஒரு விஷயம். இது பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கலாம், நிச்சயமாக வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்த பாதை வந்து ஒரு புதிய பாதை, ஒரு புது விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அதில் நிச்சயமாக வந்து சிரமங்கள் வரத்தான் செய்யும். அது எல்லாமே இந்த வெற்றிங்கிற ஒன்று வந்து உங்களை சேர்ந்துடுச்சின்னா அந்த சிரமம் எல்லாமே மறைஞ்சிடும். ஏன்னா வந்து இது சிரமான்னு ராஜன் அண்ணன் சொல்லும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சிரமமாக எனக்கு தெரியல, இதை விடலாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு. அதனால் இது வந்து பெரிய சிரமம் கிடையாது. அருமையான படத்தை திட்டமிட்டு தயாரித்திருக்கின்றீர்கள். ஆனால் இதை எப்படி நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வர போகிறீர்கள், எந்த நேரத்திலே ரிலீஸ் செய்ய போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து சிறுவர்களுக்கான ஒரு படம். சிறுவர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக பெரியவங்க அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு கூட போய் தான் ஆகணும். அதனால் மொத்தமாக குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தை வந்து நீங்கள் தயாரிச்சிட்டிங்க. இதை வெளியிடும் நேரமும் அதே போல் சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும். அந்த பசங்களோட ஸ்கூல் லீவுன்னு வாங்கலை, அந்த காலகட்டத்தில் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் இதை கொண்டுட்டு வாங்க, இதை பற்றிய நல்ல பப்ளிசிட்டியையும் கொண்டுட்டு வாங்க. துணிச்சலாக ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சின்னு சொல்கிறீங்களே, இதை வெளியில் எல்லாருக்கும் கொண்டுட்டு போங்க. இன்றைக்கே நம்ம பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பெரும்பணியாக அதை செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்களும் முயற்சி எடுத்து இதை சொல்லுங்கள். உலகத்தில் முதல் முறையாக ராட்வீலர் இந்த டாகை வச்சு, ரெண்டு டாக்ஸை மட்டும் வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வாங்க. சிறுவர்களை உள்ளே வர வையுங்கள், நிச்சயமாக உங்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.